மாப்பிள, நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? டேய், உனக்கு என்ன பத்தி சரியா தெரியல. சிங்கப்பூர்ல வெறும் 2 நிமிஷம் பேசி எந்த பொண்ணா இருந்தாலும் கரெக்ட் பண்ணிடுவேன். இவ வெறும் உள்ளூர் பொண்ணுடா, 2 நிமிஷம் எல்லாம் ஜாஸ்தி. கண் பார்வையிலே காலி பண்ணிடுவேன். டேய் மாப்பிள, நீ பேசுறத பார்த்தா அவ உன்னை பார்த்து பயந்து விலக மாட்டா போல இருக்க. கட்டுனா உன்னதான் கட்டுவேன், ஒத்த கால நிப்பா போல இருக்கு. டேய், அவளுக்கு காதல் கல்யாணம் எல்லாம் பிடிக்காதுன்னு நீ சொன்னது உண்மைதானே? உண்மைதான்டா. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா அந்த பிள்ளையே உன்னை லவ் பண்ணிடும் போலயே. ஓ, இப்பெல்லாம் 4 பிள்ளைய லவ் பண்றது சிங்கப்பூர்லயே பழக்கம் ஆயிடுச்சோ? டேய், சும்மா தேவையில்லாம பேசாம நான் சொல்றத மட்டும் செய். ஆ, சரி சரி சரி, இப்போ பாருங்க மச்சான். மேடம், உனக்கு என்ன பிரச்சனை? நீ வெக்கம் நினைச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க, அதை என்னால பார்க்க முடியல. ஏதாவது சொல்லணும்னா டக்குன்னு சொல்லிட்டு போ. அங்க பாரு. நம்ம சரவண, இவ்வளோ தூரம் வந்தவன், உன்னை பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு அங்கேயே நிற்கிறான். காதல் எவனை விட்டுது? அங்கே பாரு மாப்பிள்ளையோட வெக்கத்தை. சூப்பர் மாப்பிள, எப்படி லூசு பைலே? உனக்கு என்ன மண்டை சூடாகி மர கலந்துடுச்சா? உங்க ரெண்டு பேருக்கு என்ன, எங்கிட்ட வாலண்டியரா வந்து வெக்கப்படணும்னு ஏதாவது வேண்டுதலா? அவன் சொன்ன அதே நகைச்சுவை உணர்வு. சூப்பர். இப்ப நீங்க ரெண்டு பேரும் தனியா பேசணும். நான் ஒரு 5 நிமிஷம் அங்கிட்டு போகணும், அவ்வளவுதானே? புரியுதுங்க. ஏ மாப்பிள, நான் போறேன், நீங்க பேசுங்க. நீ சொன்ன மாதிரிதான் எல்லாமே நடக்குது. நீ ஒரு காதல் தீர்க்க தரிசி. பிரியா, நீங்க பேசுங்க, நல்லா பேசுங்க, மனசு விட்டு பேசுங்க. நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். வரட்டா? டேய் டேய், நீ உன்னதாண்டா வந்து தொலை. கமிங்க, சொல்லுடி. டீயா, மரியாதையா பேசு. நான் அது உனக்கும் புரியும். நான் உன்ன தானே லவ் பண்றேன். உனக்கு தெரியுமா, உன்னை எப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பவே நான் விழுந்துட்டேன். அந்த கார்ல உன்கிட்ட நான் பேச ட்ரை பண்ணேன், ஆனா நீ ரொம்ப திமிரு பண்ண. சரி, அழகான குதிரைக்கு கடிவாளம் போடுறது கொஞ்சம் கஷ்டம் தானே? ஆனா நீ தான் என் அத்தை பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. என்னைக்காவது உன்னை கரெக்ட் பண்ணி அப்பா அம்மா முன்னாடி கொண்டு போய் உன்னை நிறுத்தணும்னு நினைச்சேன். ஆனா வேண்டுதல் பத்தியா, கடவுளா எல்லாத்தையும் டிசைன் பண்ணி இப்படி ஒரு சான்ஸையும் கொடுத்துட்டான். God is great. இந்த பாரு சரவணன், விளையாடாத. எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. என் ஐடியாவே வேற. நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். எனக்கு இதெல்லாம் சரியா வராது சரவணன். நீ உங்க வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்திடு ப்ளீஸ். என்ன, நீ எல்லாவோ சந்தேகப்படுறியா?
என்னடா இவன் நேத்து வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தானே, இன்னைக்கு திடீர்னு வந்து லவ் கிவ்னு சொல்றானேன்னு பாக்குற. உனக்கு என் மேல சந்தேகம் இல்ல? இத பார்சன் நிஜமால இந்த கல்யாணத்துல கொஞ்சம் புரியுது. இந்த கல்யாணம் வேண்டாம் தான் நான் உன்ன லவ் பண்ணல, அதானே சொல்ல போற? அம்மா புரியுது, பொண்ணுங்க வேண்டாம்னு சொன்னா அது வேணும்னு அர்த்தம். தெரியும், நான் எத்தனை தமிழ் படம் பார்த்திருக்கேன். என் லைஃபே வேறடா, புரியுதா உனக்கு? இன்னைக்கு பெரிய ஆங்கர் ஆகணும், இன்னைக்கு டெல்லியில பெரிய ஃபியூச்சர் இருக்குடா. ஓ, அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட ஃபியூச்சர் டெல்லியா? ஒண்ணு அங்கேயே செட்டில் ஆயிடுவோம். நீ வீட்டுல இல்லனா கூட உன்னை டிவிலயே பார்க்கலாம்ல. சூப்பர், நீ ஒண்ணு கவலையப்படாத, இவனோட நமக்கு கல்யாணம் ஆனா நம்மளை எதுவுமே செய்ய விட மாட்டானே நினைக்காத. சூரிய வம்சம் படத்துல சரத்குமார் எப்படி அவரோட பண்டாட்டி தேவயானிய கலெக்டர் ஆக்குனாரோ அதே மாதிரி உன்னை நான் ஆங்கர் ஆக்கி அழகு பார்க்காம விட மாட்டேன். நீ ஒண்ணு கவலையப்படாத, நான் இருக்கேன். உன்னை இந்த இந்திய நாட்டின் சிறந்த நங்கூரமாக்காம விட மாட்டான் இந்த சரவணன். சரவணன், எஸ் விளையாடாதீங்க சரியா? ஐம் சீரியஸ், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஓ, இப்போ இப்படி ட்ரை பண்றியா? பண்ணு பண்ணு, நீ என்ன பண்ணாலும் என்னை ஏமாத்தவே முடியாது. எனக்கு தெரியும், திடீர்னு கல்யாணம் வச்ச உடனே நீ டெஸ்ட் பண்ணி பாக்குற இல்ல? பண்ணிக்கோ. இந்த டெஸ்ட் மட்டும் இல்ல, பிளட் டெஸ்ட், பாடி டெஸ்ட், ஐ டெஸ்ட், உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எதை வேணா செக் பண்ணிக்கோ. ஆனா உன் உண்மையா விரும்புற இதயத்தை மட்டும் விட்டுரு, அதை மட்டும் டெஸ்ட் பண்ணாத. அண்ட் ஐ எம் மேட்லி, டீப்லி, ட்ரூலி இன் லவ் வித் யூ. ஐ லவ் யூ. ஏய் சூப்பர் மாப்ள, சூப்பர் மாப்ள, ஏய் சூப்பர் மாப்ள, கௌதம் மேனன் படம் பார்த்த மாதிரி இருக்கு மாப்ள. சினிமால சூர்யா பேசி தான் பாத்திருக்கேன், இப்பதான் மாப்பிள நம்மால ஒருத்தன் நேர்ல பேசி பாக்குறேன். மாப்பிள அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவுதான் மாப்பிள. அப்புறம் பிரியுமா வரட்டுமா? நீ ஏங்கர் ஆகுற, ஆவ ஆக்குவேன், எவ வந்தாலும் சரி. நீ தான் அடுத்த பெப்சி உமா, கவலையே படாத, நிம்மதியா போ. பிரியா சரவணன் சாதி பாப்பா, என்ன அரசப்பா, கரெக்டாப்பா? சூப்பரப்பா. அப்போ போலாமாப்பா? கண்டிப்பாப்பா. பாய் பிரியோ, நீ உருன்னு பார்த்தாலே கிர்ன்னு ஆகுது. என்னால எங்க அப்பா பேச்ச மீற முடியல, சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிடுச்சு. தாம்பூல தட்டையெல்லாம் தள்ளி விட்டுட்டு பெரிய பிரச்சனை பண்ணி உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாரும் சொல்லணும்னு தோணுச்சு. ஏன் சொல்லல? அப்பா இருந்தாரு, இப்படி அப்பாவுக்கு பயந்தான். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா எப்படி தனியா ஃபேஸ் பண்ணுவீங்க? அதெல்லாம் பண்ணிடுவாங்க. இப்போதான் கொஞ்சம் தட்ட முடியாது. நீங்க போய் உங்களுக்கு ஏத்த நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. பார்த்தாச்சு, கல்யாணம் மட்டும் தான் பண்ணணும். நான் வர. எங்க போறீங்க? தெரியல, ஆனா போய் தானே ஆகணும். நான் பார்த்த பொண்ணு யாருன்னு கேட்கவே இல்ல. வேண்டாங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனையே போதும். என்னால உங்களை மாதிரி இருக்க முடியுமான்னு தெரியல.
ஆனா மாறி தான ஆகணும். அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கும் போது கண்டிப்பா நீங்க வரணும் சரியா? நீ என்னால அந்த கொடுமை எல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. நீங்க சந்தோஷமா இருங்க. பார்க்காம நான் எப்படி உங்க கழுத்துல தலை கட்டுறது? எப்படியோ கண்ணான கண்ணே நீ கலங்காதடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, நீ கலங்காதடி. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? நிஜமாவா? பின்ன என்னெல்லாம் சொல்றீங்க ரேவதி? நான் இன்னொன்னு சொல்லவா? நெஞ்சு வலிக்காத மாதிரி எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எனக்காக வெயிட் பண்ணுவியா? கண்டிப்பா. எவ்வளவு நாள்? எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன். ஒரு ஒரு வருஷம், ரெண்டு, பத்து? இதுக்கு நீங்க என்ன கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். சும்மா சொன்ன ரேவதி. முதல்ல பிரியாவுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் தானே. நிஜமாவா? சத்தியம் பண்ணா ஓகேவா? வாயில சொன்னாலே போதும். சத்தியமா? என்னவா பண்ணிட்டு இருக்க? ஏ, நான் என்ன பண்ணாலும் உங்களை கேட்டதே பண்ணணுமா? என்ன ராணி இப்படி பேசுற? நீ பேருக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கு ராணிதான். நீ இந்த குடும்பத்தோட சொத்து உனக்கான குற. நானும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா எனக்கு என் அண்ணனுங்க இருக்கானுங்க, இந்த தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா துடிப்பானுங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது அவங்களுக்கு தன் குடும்பம்னு வந்துட்டா தங்கச்சி எல்லாம் காணாம போயிடுவான்னு. மனச தொட்டு சொல்லு, என் வீட்டுக்காரர் எங்களுக்காகவா செத்தாரு? அவர் உயிர் போக காரணம் யாருன்னே? பார்வதியும் உன் நண்பனும் தானே? அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களோட சேர்ந்து உறவு புதுப்பிக்கிறீங்களோ? அன்னைக்கு ஓடி போனவ உங்களுக்கு வசதி ஆயிட்டா, நான் உங்களுக்கு ஆபாதவள் ஆயிட்டல்ல? எப்படின்ன எல்லாத்தையும் மறந்துட்டு என் புருஷனை கொண்டவனோட குடும்பத்துல சம்பந்தப்படுறீங்க? இதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம்? இல்ல ராணி, என்னடா நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நாயனமோ ஓடி போய் சம்பந்தம் பண்ண மாதிரி நீ என்ன தப்பா நினைக்கிற? எனக்குன்னா அவன் குடும்பத்துல பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கணும்னு ஆசையா? சாமி வாக்குலாமா? அதான் தட்ட முடியல. இத பார், அதுக்காக நான் பழசெல்லாம் மறந்துடல. பழச மறக்கிற அளவுக்கு இந்த ஆதி மூலம் ஒன்றும் தரங்கட்டவன் இல்லம்மா. ஏ, அரசி பிறந்தப்பவே அவளை சரவணனுக்கு தான் முடிவு பண்ணது என்ன மறந்து போச்சா? அவளும் சின்ன வயசுல இருந்து மாமனதா கட்டிக்க போறோம்னு மனசு நிறைய ஆசைய வளர்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானே. இப்ப போய் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சரவணனுக்கோ பிரியாவுக்கோ பொருத்தம்னு சொன்னா அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு பாடுபடும் உனக்கு தெரியாதானே? என் வீட்டுக்காரர் மட்டும் இப்ப இங்க இருந்திருந்தா இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் நடந்திருக்குமா? அவர் தான் செத்துட்டாருனா அவருக்கு பண்ணி கொடுத்த சத்தியமும் செத்து போயிடுமா?
அவர் சாகும் போது கூட நீங்கெல்லாம் எங்களை நல்லா பார்த்துப்பீங்கன்னு தானே எங்களை விட்டுட்டு போனாரு. மரியாதை இல்லாத இந்த குடும்பத்துல நாங்க இருக்கிறதுக்கு நானும் என் பிள்ளைங்களும் கண்காணாத ஏதாவது இடத்துக்கு போயிடுறோம். நீங்க சந்தோஷமா இருங்கண்ணே. என்னால இங்க நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு இந்த வீட்டுல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு உரிமை இருக்கு. வாயால மட்டும் சொன்னா போதுமா? அப்படியெல்லாம் நடந்துக்க வேண்டாமா? நீ இது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்லுனே. ஏன் மவனுக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா இல்ல எங்களுக்கு தான் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பியா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுனே. என்னம்மா செஞ்சதெல்லாம் நான் சொல்லி கட்டினதா உனக்கு தெரியுமாமா? நீ இப்படி கேக்குறதால சரி நான் என்ன செய்யணும் சொல்லு. இதுக்கப்புறம் என்ன பண்றது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரவணன அரசிக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அவ மாமா மாமான்னு சரவண பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கா. அவகிட்ட நான் என்னத்த சொல்லி அவள சமாளிக்க போறேன்னு தெரியல. நான் இப்ப என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நடக்கும்னு யாராவது நினைச்சு பார்த்தமா? நான் உங்ககிட்ட சொல்றேன்னா நீ நான் சொல்றத புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். இதுவும் முடியாம போச்சு. சரி அதெல்லாம் விடு. நான் ரேவதிய உன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரமா. அது நான் பண்ண தப்புக்கு பிராச்சித்தமா இருக்கும். அதுதான் சரி. இதுல உனக்கு சம்மந்தம் தானே? சும்மா நீ வாயில சொல்றிய தவிர நீ செய்வியாலாம் எனக்கு தெரியாதே. இத நான் எப்படி நம்புறதுன்னு எனக்கு தெரியல. என்ன நான் கொடுத்த வாக்கு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். என்னோட மகன் ரேவதி உன்னோட மகன் அழகுக்கு தானு நான் சத்தியமணி கொடுக்கறேன். என்ன நம்பு. எஸ் ஜான். யாயா ஐ வில் டேக் கேர். ஓகே ஓகே பை பை. யாயா பிரியா இஸ் ஆல்சோ கம்மிங். ஓகே ஓகே ஜான். ஓகே பை பிரியா. இந்த ஜான் என் உயிரை வாங்குறான். நீ இல்லைன்னதும் பாதி ஷோவை ஜெனிஃபர் கிட்ட கொடுத்துட்டான். நானும் இப்ப இல்லைன்னதும் காண்டாகிறான். இப்படியே போச்சுன்னு வையி ரெண்டு பேரையும் வேலையை விட்டு தூக்கிடுவான். ஏய் நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன். நீ வந்ததுல இருந்து இப்படியே உட்கார்ந்துருக்க. உனக்கு என்ன ப்ராப்ளம்? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னன்னு சொல்லு. எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடி. வாட் தி ஹெல்? ஆமா ஹெல் தான். என்ன பண்றதுன்னு புரியல. அத ஒண்ணு கூப்பிட்டேன். நான் என்னடி பண்றது? இத நீ போன்லயே சொல்லிருக்கலாமே. சொல்லிருந்தா மட்டும் என்ன பண்ணிருப்ப? இல்ல இங்க வர வரைக்கும் கூப்பிட்டு வச்சு சொல்றியே. ஏதோ பிரச்சனை பண்ற மூட்ல இருக்கியா? அதுக்காக தான் டீம் சேர்க்கறியா? உனக்கு ஓம் பிரச்சனை இல்லை. தப்பிக்க ஏதாவது வழி இருந்தா சொல்லு மீரா. நான் என்னத்த சொல்றது? நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லனா வீட்டுல சொல்ல வேண்டியதானே? அத சொல்ல முடிஞ்சா நான் ஏன் உன்னை கால் பண்ணி வர சொல்ல போறேன்? ஏய் உன்னை திருவிழான்னு சொல்லிதானே அந்த குண்டாஸ் எல்லாம் உங்க அப்பா அனுப்பி வச்சாரு. ஒருவேளை இப்படி சொல்லி வர வைக்கிறது தான் பிளானோ? திருவிழான்னு நம்பி தானடி நானும் வந்தேன். சாமி வாக்கு சொல்லிச்சுன்னு எங்க அண்ணனுக்கும் அண்ணிக்கும் கல்யாணம் பேசினாங்க. கடைசியில் அவங்க ரெண்டு பேருக்கும் ஜாதகம் பொருத்தம் சரியில்லைன்னு என்ன கூத்து விட்டாங்கடி. நீ என்ன பயங்கரமா கொலப்புற. அதெல்லாம் சம் கிராப். அதை பத்தி எங்கிட்ட கேட்காத. இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருந்தா சொல்லுடி. யாரடி பையன்? என் தாய் மாமனோட பையன் தாண்டி. பேரு சரவணன். போட்டோ இருக்கா? நாட் பேட் பிரியா. நல்லதா இருக்கான். பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ பிரியா. நானும் அடிக்கடி சைட் அடிப்பேன்ல. விளையாடாத மீரா. ஐ அம் சீரியஸ். சரி சைட் அடிக்கல. அது இல்லடி
இந்த கல்யாணத்தை நிட்டியாகணும். ஏய், நான் ஒன்னு சொன்ன கேப்பியா? லைஃப்ல இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் வரும்போது நம்ம அதை ஏத்துக்கணும். அது நம்ம லைஃபை வேற மாதிரி மாத்தும். அப்படி அது மாத்தக்கூடாதுன்னா வேணாம்னு சொல்றேன். அப்போ இப்படியே கடைசி வரைக்கும் இருக்க போறியா? உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணாமா? வேண்டவே வேண்டாம் மீரா. Why don't you give a try பிரியா? ஏய், என் அம்பிஷன் பத்தி உனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம், உன்னால எப்படி இதெல்லாம் பேச முடியுது? அம்பிஷனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? You can still go auntie. அப்போ அவனை நீயே கட்டிக்கோ. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஓகே தான். Will you be serious for God's sake மீரா? நான் சீரியஸா என்ன பண்றது? உன்னாலேயே உங்க வீட்டுல சொல்ல முடியாது. உங்க ஊராளுங்கெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இந்த பெரிய பெரிய மீசியோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுல ஒரு பொம்மை இருக்கும் பாத்தியா, அந்த மாதிரி இருக்காங்க. என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா. நீ ஏதாவது பண்ண, நான் வேணா உன் கூட இருக்கேன். ஏய், எனக்கு ரொம்ப நாள்ல டைம் இல்லடி. இன்னும் 9 days தான் இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் மீரா. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? ஒர்க் அவுட் ஆகுதானே பாரு. சொல்லு. எப்படியும் உன்னால ஃபேமிலில எதுவும் சொல்ல முடியாது. ஆமா. அதுக்கு டைரக்டா உன் மாமன் பையன்கிட்டயே போய் சொல்லிட உன் ஐடியாவை. அதெல்லாம் ட்ரை பண்ணாம இருப்பாங்களா? இதான் உன் ஐடியாவா? அவன் கிட்ட போய் சொன்னேன் வையன், என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால நிப்பான். பார்க்க ஸ்மார்ட்டா தான் இருக்கான். உனக்கு எல்லாம் அலைய மாட்டான்னு நினைச்சேன், ஆனா அவனும் எல்லாரும் மாதிரிதான் இருக்கான். ஏய், எனக்கு என்னடி குறை? அச்சோ, உனக்கு எதுவுமே குறைச்சல இல்லடி செல்லம். எல்லாமே நிறைய இருக்கு. ஆம்பிஷன்ற பேர்ல பேராசை, பிரின்சிபல்ன்ற பேர்ல கொழுப்பு. உன்ன போய் கூப்பிட்டேன் பாரு. நானே இதை பண்ணிக்கிறேன், தயவுசெய்து கிளம்பு. ஏய், கூச்சிக்காதடா. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்துறோம். ஓகே? நிஜமா? நிஜமா.